ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் பிட்டு வச்சு ஒரு ரியூஸ் ஐடியா தான். ஸோ இந்த பிட்டோட ஏற்கனவே வச்சு நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதில் இருக்கிற சின்ன பீஸ் மட்டும் மீந்திருந்தது, அந்த பீஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் வேறு ப்ளவுஸ் பிட் எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிளாத்தை கூட வீணாக்காமல் நம்ம இன்றைக்கி வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 9th 10th படிக்கிற பிள்ளைக்கே தேவையான அளவுக்கு நான் வந்து கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் தைக்கலாம், அதே மாதிரி பெரியவங்களுக்கும் தைக்கலாம். ஸோ பெரியவங்களுக்கெல்லாம் எப்படி தைக்கலாம், என்னென்ன டைப் வரும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த டைம் வந்து எனக்கு இந்த ரெண்டு ப்ளவுஸுமே வந்து அந்த சின்ன பாப்பாவுக்குன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா தான் அடுத்து நமக்கு யாருனாவது கேட்டாங்க அப்படின்னா தைச்சி கொடுப்பேன். இல்லைனா வந்து எனக்கு வீட்டில் இல்லை பசங்களுக்கு நான் யாருன்னா வந்து தைச்சிருவேன். அப்படியும் இல்லை அப்படின்னா யாருக்குனா டொனேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிளாத்தை வந்து தைச்சி அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த கிளாத்தை கூட நான் வீணாக்க மாட்டேன், இது தைச்சாலுமே வந்து யாருக்கிட்டாவது வந்து யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருவேன். ஸோ உடம்புக்கு 10 இன்ச் வர அளவுக்கு நான் வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மடித்து போட்டு எடுத்துருக்கிறேன். 8 இன்ச் உடம்புக்கு, 2 இன்ச் கிளாத்துக்கு, தையலுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நாலாக மடித்து போட்ட கிளாத்தில் மடிப்பு பக்கமாக 2 இன்ச்சு கழுத்துக்கு, 3.5 இன்ச்சு ஷோல்டருக்கு, ஆம்கோலுக்கு 5.5 இன்ச்சு, மேலே ஒரு 6 இன்ச்சு விட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு போல் வரும். ஸோ எடுத்துக்கிட்ட அளவு எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு வளைவு போட்டுறேன். அதே மாதிரி ஆம்கோல்லையும் 1 இன்ச்சு விட்டு அதுலேயுமே ஒரு வளைவு போட்டுடுறேன். இப்போ நம்ம வரைஞ்சி விட்ட அளவெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த உயரத்தை நான் எப்போவுமே சொன்ன மாதிரி இருக்கிற உயரத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இதில் இந்த மாதிரி டாப் தான் தைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தைக்கலாம். ஸோ ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இனிமேலுமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக வீடியோ வரும். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸ் பிட்டில் கை பீஸுமே கிளாத்து மீந்திருக்கு, அதனால் இதிலே வந்து கை பீஸும் வந்து கட் பண்ணிடுறேன். கிளாத்தை நல்லா மடித்து போட்டுக்கிறேன். இதில் வந்து கரை பீஸ் இருக்கிறதுனால அதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் மடித்து வச்சு தையல் போடுற அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுறேன். அதாவது இந்த கரை பாகத்தை மட்டும் விட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு உயரம் வச்சுக்கிறேன். 5.5 இன்ச்சு உயரம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ 5.5 இன்ச்சு உயரம் வச்சுக்கிட்டு அகலத்தில் அந்த சைடில் குறிக்கும்போது ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு உடம்போட பீஸ்லேருந்து வரக்கூடிய கையோட அளவை மார்க் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். 5 இன்ச்சு அகலத்தில் 2 இன்ச்சு தையலுக்கு விட்டு கையோட அகலத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரெஸ்ஸுக்கு தேவையான கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கிராஸ் பீஸ் வந்து அந்த ப்ளவுஸ் பீட்லேருந்து, அதாவது கொஞ்சம் மீந்துச்சு பார்த்திங்களா, அதுலேருந்து வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கிளாத்தெல்லாம் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிச்சேன். ஷோல்டர் மட்டும் வந்து ஜாயிண்டில் இருந்தது அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கழுத்து பீஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கழுத்து பீஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது கொஞ்சம் ஈஸியாகவேனே வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. இந்த கழுத்துக்கு வந்து நம்ம ரொம்ப டிசைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு யோசிக்காமல், ஸோ ஒரு ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு மெத்தட் தான் இது. நம்ம எப்போவுமே தையல் போட்டு உள்பக்கம் நம்ம கொடுக்குற கரை பீஸை வந்து, அதாவது இந்த பீஸ், நம்ம கழுத்து பீஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னா உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு தச்சுருவோம் இல்லையா, அதையே வந்து உள்பக்கமாக கொடுத்துட்டு அதே கிளாத்தை வெளிப்பக்கமாக பெரட்டி வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுட்டேன். அதே போல் 2 தையல் போட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், டக்குன்னு நம்ம ஒரு கழுத்துக்கு எப்படி பீஸ் ஏற்றுறோமோ அதே தான், ஆனால் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக கொடுத்துட்டேன். டக்குன்னு எனக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. அதே போல் இதுக்கு வந்து 2வது தையல் போட்டுக்கலாம். ஸோ எப்போதுமே நம்ம உள்பக்கம் கொடுத்தாலுமே 2வது தையல் போட்டுக்குவோம், ஏன்னா அது வந்து பிசுறு வந்து மடிச்சுட்டு வந்துடும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நிஜமாக எனக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு நெக்குக்கெலாம். ஏன்னா நெக்குக்கெலாம் சில ப்ளவுஸு, இப்போ நம்ம வந்து ஏதாவது டாப்ஸு சுடி எது எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு நெக்குக்கு தான் ஃபஸ்ட்டு நமக்கு டைம் ஆகுமே. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக முடித்த மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பீஸ்க்கு வந்து நெக் பீஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து சுருக்கம் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நேர் கட்டிங் போட்டிருக்கிறோம், கிராஸ் கட்டிங் போடல. 2வது வந்து நம்ம ப்ளவுஸ் பீட்டில் கட் பண்ணும்போது நம்ம இந்த கிராஸ் பீஸ்லாம் கொஞ்சம் சிரமம், ஏன்னா கிளாத் வந்து மீறாது. இதை நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தேவையானாலும் அந்த கிளாத்தை வீணாக்காமல் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ப்ளவுஸ் பீட்டில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த பிட்டை வந்து எப்படி வீணாக்காமல் கட் பண்ணணுங்கிறதா ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே நான் அப்படி தான் செய்வேன். ஃபஸ்ட்டு நான் யோசிக்கிறது இந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து வீணாக்கக்கூடாது. அப்போ ஏன்னா ஒரு ஒரு சின்ன பிட்டு கூட சில ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு
சின்ன பிட்டு கூட அந்த கிளாத்து கூட நமக்கு யூஸ் ஆகும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பெரிய கிளாத் எடுத்து வச்சு தைக்கல இல்லையா, ஒரு சின்ன ப்ளவுஸ் பீட்டில் தைக்கிறோம். அப்போ அந்த பிட்டில் இருக்கிற கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் அப்படியே ஃப்ரெண்ட்டுக்கும் வந்து அந்த கிளாத்தை வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கிளாத்தை அதையும் கொடுத்துட்றேன். ஏன்னா லாஸ்ட்டாக அப்புறம் சைடில் தையல் போட்டுவிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம். ஃபோ இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து ஒரு தையல் வந்து மடித்து போட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே வைக்கிறதுக்காக நான் வந்து நேர் பீஸில் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வந்து அது வந்து ஜாயின் பண்ணல, ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து நான் மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாத்தில் வச்சு தைச்சதுக்கப்புறம் நமக்கு தையல் போடணும், அது கஷ்டமாக போகும். அதனால் வந்து ஒரு சைடு மட்டும் கிளாத்தை மடித்து வச்சு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுக்கிட்டதுக்கப்புறமா கிளாத்தில் வச்சு வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறோம், ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பேன், இதில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு சுருக்கம் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். அது ஏன்னு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டாப்ஸ் வந்து நம்ம போடும்போது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்கும்போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக நான் கொஞ்சம் சுருக்கம் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் நான் இந்த டிசைன் கொடுக்குறேன், பேக்கில் வந்து நான் கொடுக்கல. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் நான் இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குட்டி குட்டி சுருக்கம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் ஏன்னா நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிற கிளாத் வந்து நமக்கு தூக்கிட்டு நிற்காது, ஒரு மாதிரி. இப்போ நம்ம ரெண்டு மூணு தடவை போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளாத்து மேலே எடுத்துக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த ஒரு ஃபினிஷிங்காக படிமான தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம எந்த ஸ்டெப்புக்கு அதை தைக்கணுமோ அப்படியே இருக்கும். இப்போ ஃபுல்லுக்கும் அந்த மாதிரி தைச்சிட்டு படிமான தையல் மேலே போட்டுடுறேன். ஒரு தையல் போட்டோம்னா போதும், நம்ம அந்த கலர் கிளாத் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ப்ளூ கலர், அதுக்குள்ளே மேலே வந்து ஒரு தையல் போட்டால் போதும். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறமா கை பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கை பீஸ்க்கு வந்து நாம் ஒரு தையல் போட்டால் போதும். நான் வந்து பிசிறு இல்லை, அது வந்து கரை பீஸ் இருக்கிறதுனால நான் அதில் ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிறேன். பிசிறு இருந்தால் மட்டும்தான் ஒரு ரெண்டு தையல், சாரி ரெண்டாக மடித்து வச்சு ரெண்டு தையல் போடுற மாதிரி வரும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ ரெண்டு கை பீஸுக்குமே வந்து மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். நம்ம விட்டுருந்ததும் வந்து அரை இன்ச்சு தான் விட்டுருந்தோம். ஸோ நம்ம எவ்வளோ கிளாத்து விட்டுறோமோ அது மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்க வேண்டியதான். நமக்கு தேவை அப்படின்னா கீழே கூட இன்னொரு தையல் ரெண்டு தையலாக போட்டுக்கலாம். ஸோ சுடிதாருக்கு போடுற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். கைக்கும் எடுத்துக்கணும், ட்ரெஸ்ஸோட ஷோல்டர்லையும் எடுத்துக்கணும், ரெண்டுத்துக்குமே சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரே இடமாக வச்சுட்டு அதை வந்து தையல் போட்டுக்கிறேன். ஒரு ஒரு கைக்கு வந்து ரெண்டு தையல் வரும். ஸோ ரெண்டு சைடுமே நான் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் ஆரம்பிப்பேன், ரெண்டாவது தையல் போடும்போது கார்னர்லேருந்து ஆரம்பிப்பேன். ஸோ இதே மாதிரியே வந்து ரெண்டு சைடு கை பீஸுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கை பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாத் அப்படியே வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டு நம்ம வந்து சைடுக்கு வந்து ஜாயின் பண்ணும். ஸோ சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு விட்டுருக்க அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். நம்ம வந்து அம்கோலுக்கு அதாவது அக்குள் பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருந்தோம், அதிகம் மார்க் பண்ணிக்கிறேன். நான் இடுப்பு சைடு மட்டும் ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த அரை இன்ச்சு கிளாத்தை வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த வளைவுக்காக. ஸோ வந்து டாப்ஸ்க்கு நம்ம தைக்கும்போது ஒன்று சைடில் வளைவு வரணும், இல்லைனா வந்து ஃப்ரண்ட்டில் டாட் வரணும். ஸோ இந்த ஒரு இதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா வளைவாக வச்சு தையல் போட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரெண்டு சைடுமே கிளாத் வந்து தையல் போட்டுட்டேன். ஒரு ஒரு சைடு வந்து ரெண்டு ரெண்டு தையல் போடணும். தைக்கும் போதே வந்து ஒரு ஒரு சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம்னா அது சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு சைடுமே வந்து தையல் போட்டுட்டேன். இப்போ டாப்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம், ரொம்பவே சூப்பராக வந்து ரெடியாக இருந்தது. நல்லா திக்கான கிளாத்து, நமக்கு வந்து கண்ணாடி மாதிரிலாம் இல்லை, நல்லா கிளாத்து திக்காக இருந்ததுனால டாப்ஸ் வந்து சூப்பராக வந்துருந்தது. நம்ம கொடுத்துருக்குற அந்த டிசைனும் ரொம்ப கொச்சமுச்சான்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஹோம் மேட் ஐட்டத்தில் வந்து
புட்டு மாவு இட்லி பொடி ரெடிமிக்ஸ் எதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.